எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஷீலா மீன் வறுவல் பார்க்க போறோம். வாங்க எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு, இது வந்து மீன் வறுவல் மசாலா ஒரு டீஸ்பூனு, இது வந்து கார்ன் பவுடர் ஒரு டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா மீன் வறுவலில் வந்து உப்பு இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அரை கிலோ ஷீலா மீனுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோ போதும், நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். பாருங்க, இதேமாரி புரட்டி வச்சிங்கன்னா ஒரு இடம் போல் மசாலா அப்படியே முடியும். பாருங்க, இதில் எந்த எடுத்து வச்சுருக்கேன். நான் மீனை வந்து சுத்தப்படுத்தி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற அந்த கண்டங்கள் மட்டும்தான் எடுத்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மீதி வந்து குழம்பிக்க போகிறோம். மசாலாலாம் போட்டு நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இதுதாங்க அரை கிலோ மீன். இப்போ இதுக்கு ஒரு 10 சொட்டு விழுற மாதிரி எலுமிச்சை சார் பிழிஞ்சு விட்ருவோம். போதும், இதை அப்படியே ஒரு தட்டுப்பட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு வைக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நம்ம வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீனில் நல்லா மசாலா ஒட்டியிருக்கு. நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போ பொரிச்செடுக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். ஷீலா மீன் வறுவல். பாருங்க, இந்த பேன் பெருசுறதுனால எல்லாமே போட்டேன். இப்போ இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு மீன் வறுத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வாசனையும் அந்த மீன் வாசனையும் சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்க, இப்போ மீனை வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் ஒரே வரையா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக மீன் வறுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.